பதினோரு மாசம் தீமை அனுபவிச்சு வந்திருக்கியா? பதினோரு மாசம் மனுஷனுடைய போராட்டத்தை தாங்க முடியாம கண்ணீர் கண்ணீர் என்று நெருக்கப்பட்டு வந்திருக்கியா? கடன்காரர்கள் உன்னை நெருக்கி நெருக்கி பதினோரு மாத காலமாய் உன்னை அவமானப்படுத்தியிருக்கிறார்களா? நன்மை செய்ய நன்மை செய்ய எல்லாமே என் வாழ்க்கையில் தீமையாய் முடிந்து போய்விட்டது என்று வேதனைப்பட்டு வந்திருக்கிறாயா? இந்த பன்னெண்டாம் மாசம் சொல்றாரு, சகலமும் நன்மைக்கா. வசனத்தை கேட்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு பேச வேண்டும். இன்றைக்கேற்ற மன்னாவை ஆண்டவர் என் வாழ்க்கையில் தந்து இந்த வாக்கு தத்தத்தை நூற்றுக்கு நூறு ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று வைராக்கியமாய் தேவ சமூகத்துக்குள்ளாக வசனத்தையே கேட்கின்ற சிந்தனை. இந்த டிசம்பர் மாதம் 12வது மாதம், எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இந்த 12th இந்த 12வது மாதத்துக்கு பிறந்தாலே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், எல்லாம் வீட்டுக்குள்ள ஜாலியா இருக்கும். இந்த மாசம் டிரெஸ் எடுப்போம், இந்த மாசம் நம்முடைய வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணுவோம், டெக்கரேட் பண்ணுவோம், அதை செய்வோம், இதை செய்வோம், இங்க போனோம் அங்க போனோம், பெரிய பிளானிங் இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் ஒரு விசேஷ ஒரு கிருபை, ஒரு விசேஷ மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவன் இந்த மாதம் பிறந்தவுடனே வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் நமக்கென்று. பரலோகத்திலிருந்து தம்முடைய தாசனை மறைத்து வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நான் ஜெபித்தேன், ஆண்டவருடைய பாதத்தில் நான் ஜெபித்து எப்படிப்பட்ட கோணத்தில் ஆண்டவர் என்னை காப்பாற்ற போகிறேன், என்னுடைய ஜனங்கள் இந்த ஊழியத்தை நம்பி வருகிற என் பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறீர் ஜெபித்த பொழுது, போன மாசம் ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. என் வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் நிச்சயமா சொல்றேன், என் தகப்பன் என்னை கைவிடவே இல்லை. கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க. என்னை போல உங்களால் சொல்ல முடியுமா? அதுதான் முக்கியம். என் தகப்பன் என்னை கைவிடலை. ஏன்னா ஒவ்வொரு ஆபத்துல, ஒவ்வொரு இக்கட்டு நேரத்துல, ஒவ்வொரு நெருக்கமான சூழ்நிலையில ஆண்டவர் கைவிடாமல் காப்பாற்றி கொண்டே இருந்தார். கரம் பிடித்து ஆவியானவர் வழி நடத்தி வந்த விதங்கள், மனுஷர்கள் தலையின் மேல் ஏறி போக வந்தார்கள். போராட்டங்கள் தலையின் மேலே ஏறி போக நினைத்தது, உபத்திரவங்கள் வந்தது. ஆனால் ஒன்று, இவைகள் அனைத்தும் வந்த போதிலும் அவர் சொன்னதை செய்யும் அளவோ கைவிடாமல் கர்த்தர் நிறுத்தினார். கை தட்டுங்க, உற்சாகமா கை தட்டுங்க, நல்ல கை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தி. இந்த 12வது மாதத்துல ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம், 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த 12வது மாதத்தின் வாக்கு தத்தம், 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் பிடித்து கொள்வாய், திருப்பி கொள்வாய். கை தட்டி கை தட்டி கை தட்டி சகலத்தையும் திருப்பி கொள்வாய். நல்ல கை தட்டுங்க, உற்சாகமாய் கை தட்டுங்க, முழு பலத்தோடு கை தட்டுங்க. சகலத்தையும் திருப்பி கொள்வாய், சகலத்தையும் திருப்பி கொள்வாய். வித்தவுட் ஃபெயில் ரீகவர் ஆல். கர்த்தர் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணுவதற்கு நம்ம கூட இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் முக்கியம். இது எந்த சூழ்நிலையில் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலையில் தாவீதை பார்த்து ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். நல்ல ஜாலியா மகிழ்ச்சியா எல்லா ஆசீர்வாதம் இருக்கிற நேரத்திலையா, எல்லாம் சொந்த பந்தங்கள்
கூட இருந்த சூழ்நிலையிலையா எல்லா மனுஷர்கள் அவனோடு கூட இருந்து அவனை வாழ்த்தி உயர்த்தின நேரத்திலையா? அல்ல, மனுஷர்கள் எல்லாம் கைவிட்ட சூழ்நிலையில், மனுஷர்கள் எல்லாம் அவனை விட்டு தூரமாய் போன நிலையில் கூட இருந்தவர்களே அவனை அவமானப்படுத்தி, பைபிள் சொல்லுதுங்க 6வது வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். எந்த நேரத்தில், எந்த நேரத்தில் தாவீதுக்கு ஆண்டவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார் என்றால், சொந்த மனுஷர்களே அவனை கல்லறிய வேண்டும் என்றார்கள். சொந்த மனுஷர்களே, சொந்த குடும்பமே, சொந்த கூட்டமே இவனை கல்லறினோம். இவனால தான் பிரதர் நமக்கு இத்தனை பிரச்சனை. ஒரு ஜனம் கூட்டம் கூடி தாவீதுக்கு விரோதமாய் பின்பாக பேசிக்கொண்டே இருக்கிறது. அவன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே இந்த தாவீதை காட்டி கொடுக்கிறார்கள். அவன் குடும்பத்துக்கு ஒரு போராட்டம் வந்த உடனே தாவீதை அவமானப்படுத்தி பேசுகிறார்கள். நம்மளாம் அப்படிதானே சொல்வோம். ரெண்டு விஷயம், ரெண்டு விதமான கூட்டம் என்ன தெரியுமா? அந்த மாதிரி மனுஷர்களை பார்த்து பரிதாபப்படுகிறேன், இந்த உலகம் இன்னும் சுயநலத்தை விட்டு மாறவில்லை என்று நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன். அடிக்கடி எனக்கு சொல்றவங்களாம் ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, என்ன தெரியுமா, நீங்க ஏன் பிரதர் போய் மாற்றீங்க, நீங்க ஏன் நன்மை செஞ்சு இவங்களுக்கு நன்மை செஞ்சு ஏன் நீங்க இந்த பிரச்சனையில போய் சிக்கி தவிக்கிறீங்க? நல்லதுதான், அந்த அட்வைஸ் ரொம்ப நல்லதுதான். ஆனால் நான் எந்த நோக்கத்தோடு சில பேருக்கு நன்மை செய்கிறேன், சில பேராலே நன்மை செஞ்சு அவமானத்தை அனுபவிக்க காரணம் என்ன? யோசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, நன்மை செய்ய படியுங்கள். உனக்கு திராணி இருக்கும் பொழுது அந்த நன்மையை செய்ய மறக்காத. உனக்கு திராணி இருக்கா, அந்த நன்மையை கண்டிப்பா நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். சில நேரத்தில் நன்மை செய்யறோம், ஆனா நன்மை தீமையாய் மாறும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, நமக்கு ஏன் இந்த போராட்டம்? அப்ப யார் நன்மை செய்வார்கள்? கிறிஸ்தவம் என்றால், கிறிஸ்து என்றால் அது நன்மை செய்கிறது. கிறிஸ்து என்ன கற்று கொடுத்து விட்டு சென்றார், நன்மையை செய்ய நீ தகுதி இருக்கும் பொழுது அந்த நன்மையை செய் என்று நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். தேவனுக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ரொம்ப ஞானியாய் நடந்து விட்டேன் என்று உங்களை தப்பாக எடை போட்டு விடாதீர்கள். முடியுமா? நன்மை செய், உன்னால் முடிந்த அளவுக்கு நன்மையை செய்து கொண்டே இருங்க. கை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து, உற்சாகமாய் கை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள், நன்மையை செஞ்சுட்டே இருங்க. இந்த சூழ்நிலை தாவீது பைபிள் படிச்சு பாருங்க, எல்லா நேரத்திலும் தாவீது நன்மை செய்து கொண்டே இருந்தார். நன்மை செஞ்ச தாவீதுக்கு ஆண்டவரை 24 மணி நேரம் துதிப்பேன் சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்த தாவீதுக்கு தான் பிரச்சனை. இவனை கல்லறிஞ்சு சாகடிக்கணும் சொல்லி கூடையே இருந்த கூட்டம் பின்னாடி பேசி கொண்டிருக்குது. இன்னைக்கு கூட்டம் அப்படிதானே, முன்னாடி ஒரு பேச்சு பேசும், நம்ம இல்லாத நேரத்தில் பின்னாடி ஒரு பேச்சு பேசும். நம்ம இருக்கும் பொழுது வாழ்த்துவார்கள், நம்ம இல்லாத நேரத்தில் நம்மை தாழ்த்துவார்கள். இதெல்லாம் ஊழியத்தில் சகஜம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப சகஜம். தேவனுக்கு முன்பாக தாவீதை போல அந்த 6வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கை தட்டுங்க, உங்களை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டு, உங்களை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டு, என்ன சொன்னாலும் யார் தூத்தினாலும் வாழ்த்தினாலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன். கை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். நிச்சயம், நிச்சயம் பக்கத்துல பார்த்து சொல்லு, நிச்சயமா திருப்பிக் கொள்வ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதெல்லாம் மார்வடி கடையில போயிடுச்சு உன் நகைகள், எந்த சமாதானம் வீட்டை விட்டு போயிடுச்சு, எந்த சரீரத்தில் இருந்த சுகம் காண்டா மிருகத்திற்கொத்த பலன் உன் உடம்புல இருந்து போச்சு, எந்த நிம்மதி போச்சு, எந்த பணம் போச்சு, அதான் காலையில ஆண்டுட்டு சொன்ன எதெல்லாம் போச்சோம். சிலதை இன்னும் பெற்றுக்கொள்ளாமே இருக்கிறோம், சிலதை இழந்து போயிருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் கர்த்தர் இந்த மாசத்துல நிச்சயம் திரும்பி ஆண்டவர் கொடுக்க போறீங்க. கை தட்டுங்க, சகலத்தையும் சகலத்தையும் திரும்பி கொள்வாய். Without fail recover all. சகலத்தையும் பிடித்து கொள்வாய்.
அப்ப பிடிக்கிறதுக்கு சரீரத்துல என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்கயா, வாயை திறந்து சொல்லுங்கயா. பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? பலன் இருக்கணும். அதுதான். அப்ப பலன் நமக்கு வேணும்னா ஆறாம் வசனத்துல தாவீது 1:30-6 சொல்ற, 1 Samuel 30:6 படிக்க வேணா, என்னைய கவனிங்க எல்லாரும். தனக்குள்ளே கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். உன் வாழ்க்கையில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை நீ திருப்பி கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல உன்னை நீ மோல் பண்ணணும், உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவர் என்னை உருவாக்கும், என்னை திடப்படுத்தும். நாமே ஒரு பிரச்சனையை பார்த்து அஞ்சி நடுங்கி வேதனைப்பட்டு, ஐயோ எனக்கு போய் இந்த வியாதி வந்துருச்சு, எனக்கு போய் இந்த பிரச்சனை வந்துருச்சு, என் வாழ்க்கையில இந்த அவமானம் வந்துருச்சு, என் குடும்பத்துக்கு நேரம் இந்த போராட்டம், என் பிள்ளைகளால இந்த அவமானம், அவ்வளவுதானா? நோ. கர்த்தரை பார்த்து ஆண்டவருக்குள்ள சொல்லணும், தேவன் என்னை திடப்படுத்துகிறா, தேவன் என்னை திடப்படுத்துகிறார். உனக்குள்ள அந்நிய பாஷைகளை பேசி வைராக்கியமாய் திடப்படுத்தி கொண்டே இருக்கணும். கர்த்தர் என்ன அழைச்சிருக்காரு, இந்த ஊழியத்திற்கு பெயர் சொல்லி ஆண்டவர் முத்திரை போட்டிருக்கிறார், என் குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் சரீரத்துல ஒரு வியாதி தொட முடியாது, என் குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியாது, எந்த சாபங்கள் எந்த தரித்திரங்கள் என் வீட்டை கடைசி வரையிலும் வாட்டி வதைக்க முடியாது. கர்த்தர் சகலத்தையும் திருப்பி கொள்ளும்படியால் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். சகலத்தையும் திருப்பி கொள்ளும். இந்த திருப்பி கொள்றதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம், நம்மை முதலாவது நமக்குள்ள தைரியம் இருக்கணும், திடன். அதுக்குதான் கர்த்தர் சொன்னாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அப்ப இந்த சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ள வேண்டும் என்றால், பிரதர் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, பாஸ்டர் எல்லாத்தையும் நான் இழந்து போயிட்டேன், இதெல்லாம் சொல்றதை நிறுத்திட்டு இதை திருப்பி கொள்ள வேண்டும் என்றால், ஆங்கிலத்தில் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருப்பார், வித்தவுட் ஃபெயில். அதுதான் நீங்க அண்டர்லைன் பண்ணணும், வித்தவுட் ஃபெயில் ரெக்கவர் ஆல். அதை கண்டிப்பா பிடிச்சுப்பீங்க, அது கிடைக்காம இருக்காது, நிச்சயம் கிடைக்கும், நிச்சயம் திருப்பி கொள்வாய். கை தட்டுங்க, நிச்சயம் திருப்பி கொள்வாய். அப்ப நிச்சயம் திருப்பி கொள்வதற்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஊட்டச்சத்து என்ன தெரியுமா? நமக்குள்ள திட நம்பிக்கை. சகலத்தையும் திருப்பி கொள்ள வேண்டும் என்றால் திட நம்பிக்கையோடு காத்திருக்கணும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை அழைத்தவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார், இப்படிப்பட்ட பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டாவது யோபு சொல்றாரு, 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது. சத்தமா சொல்லுங்க, தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். சகலத்தையும் செய்வார். கல்யாணம் கட்டிட்டு குழந்தைய கொடுக்க மாட்டார்ல, கல்யாணத்தையும் கட்டுவாரு, குழந்தையும் கொடுப்பாரு. குழந்தைய கொடுத்த தெய்வம் வீட்டையும் கொடுப்பாரு, வீட்டை கொடுத்த தெய்வம் சந்தோஷமா வாழையும் வைப்பாரு. கடன் இல்லாத நோய் இல்லாத ரெண்டு தான் மனுஷனுக்கு முக்கியம். ஜோரா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல பார்த்து சொல்லு, கடன் இல்லாத நோய் இல்லாத இந்த ரெண்டுத்தையும், அதுவும் சகலத்தையும் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கைய உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. செய்ய வல்லவர், இந்த சகலத்தையும் நம்ம வாழ்க்கையில நிச்சயம் செய்ய போறார், சகலத்தையும் செய்ய போறார். எதெல்லாம் கேக்குறீங்க? எதெல்லாம் இத்தனை 11 நடக்கல பாஸ்டர், 11 நான் பிரச்சனைக்குள்ள இருக்கிறேன், ஐ எம் வெரி ஸ்ட்ரகிள், எனக்கு போராட்டம், எனக்கு உபத்திரவம் நடக்கவே இல்லை. எப்பவுமே அப்பா கோணலான பாதைகளை கர்த்தர் செவ்வையாக்குவார். கையை உயர்த்தி ஜோர் ஆமென் சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்றீங்களா? கோணலானவைகளை கர்த்தர் செவ்வையாக்குவார். தேவரீர் சகலத்தையும், கையை மேல சுத்தி சொல்லுங்க, சகலத்தையும் செய்ய வல்லவர். எதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும், 1 நடந்துருச்சு பிரதர், இன்னும் 9 நடக்கலன்னு சொல்றியா, அந்த சகலத்தையும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
மூணாவது பாயிண்ட் சொல்லி நான் ஜோம் பண்றேன். ரோமர் 8:28 தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு சகலமோ நன்மை கேதுவாய் நடக்கும். கைத்தட்டி, நல்ல கைத்தட்டி. ஏன் சும்மா உட்கார்ந்துருக்கீங்க? எப்படி உங்களால சும்மா உட்கார்ந்துருக்க முடியுது? சகலமும் நன்மைக்கு ஏதுவா செய்யற தெய்வத்துக்கு கைத்தட்ட முடியாதா? ஒரு அரசியல்வாதிக்கு மனுஷன் கைத்தட்டுறான், ஒன்னு இல்லாத மனுஷனுக்கு கைத்தட்டுறான். உனக்கு எனக்கும் சகலத்தையும் நன்மையா செய்கிறவர், சகலத்தையும் நன்மையா செய்கிறவர், சகலத்தையும் நன்மையா செய்கிறவர் கைத்தட்டி கத்திர மகிமைப்படுத்து. சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். லிசன், முதல்ல சொன்ன நீ எப்படி சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், 1 Samuel 38 திருப்பிக் கொள்வாய். எப்படி சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியும்? திட நம்பிக்கை, நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ளும் பொழுது. இந்த இடத்துல யோபு 42:2 சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்க வேணும்னு சொன்னா அவரை குறித்த அறிவு நமக்கு இருக்கணும். இவர் தான் என் வாழ்க்கையில சகலத்தையும் செய்வார், இவராலதான் என் குடும்பத்துக்கு சகலத்தையும் செய்ய முடியும், இவராலதான் என் பிசினஸ் சகல நன்மையால நிரப்பப்பட முடியும், என் ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். மூணாவது, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுமா, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் செய்ய வல்லவ, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்றீங்க? 11 தீமை அனுபவிச்சு வந்திருக்கியா? 11 மனுஷனுடைய போராட்டத்தை தாங்க முடியாம கண்ணீர் கண்ணீர் என்று நெருக்கப்பட்டு வந்திருக்கியா? கடன்காரர்கள் உன்னை நெருக்கி நெருக்கி 11 காலமாய் உன்னை அவமானப்படுத்தியிருக்கிறார்களா? நன்மை செய்ய நன்மை செய்ய எல்லாமே என் வாழ்க்கையில் தீமையாய் முடிந்து போய்விட்டது என்று வேதனைப்பட்டு வந்திருக்கிறாயா? இந்த 11 சொல்றாரு, சகலமும் நன்மைக்கா. இந்த சகலமும் நன்மையா மாறணும்னு சொன்னா பைபிள் சொல்லுது அழைக்கப்பட்டவர்களா இருக்கணும், தேவனிடத்தில் அன்பு கூறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லு, அழைக்கப்பட்டவர்களா இருக்கணும். அவர் ஊழியத்தில் அழைப்பு இருக்கணும், அவர் சபையில அழைக்கப்பட்டவர்களா இருக்கணும், அவர் ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டவர்களா இருக்கணும். அழைக்கிறவன் போவானா போக மாட்டானா சொல்லியா? வாயை தரது. அழைக்கிறவன் போவானா போக மாட்டானா? போவான், உடனே போவான். ஒரு விஐபி கூப்பிட்டா போவாமையா இருப்பீங்க? இந்த அழைப்பை காட்டிலும் பரலோக ராஜ்யம் நம்மை அழைக்கிறது, அந்த அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். கை தட்டுங்க, சபையிலே கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு, இந்த சபையிலே நிலைத்திரு, அழைத்த அழைப்பிலே நிலைத்திரு, அழைத்த ஊழியத்திலே நிலைச்சிரு. சும்மா 6 ஊழியம், 6 ஓட்ட ஆம்லெட் மாதிரி போகாத. கடைசி வரைக்கும் என்ன கொன்று போட்டாலும் அவர் ஊழியத்துல நினைச்சிருப்பேன், அவன் தான் என் ஊழிய. அப்படிப்பட்ட பெண்கள் தான் உண்மையான ஊழியக்காரிகள். கடைசி வரைக்கும் எனக்கு டைம், when I have time to do the ministry for Christ. எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என் கிறிஸ்துவுக்காக அழைத்த அழைப்புல உண்மையா நிப்பேன். கை தட்டு, யார வேணாலும் ஏமாத்தலாம், அப்பாவை ஏமாத்த கூடாது, அப்பாவை ஏமாத்த கூடாது. அடைச்ச அழைப்பு முக்கியம். சும்மா இது வந்து கல்யாண வீடு இல்லை, ஒரு நாள் வந்துட்டு சாம்பார் சாப்பாட்டையும் பொங்கலையும் பிரியாணியும் சாப்பிட்டு போறதுக்கு, இது ராஜ்யத்தின் வேலை. இட் இஸ் எ கிங்டம் ஆஃப் காட், இது தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல கடைசி வரைக்கும் இதுல அப்பனையும் சொப்பனையும் வத்தலையும் சொத்தலையும் பார்க்க கூடாது. தெய்வத்தை மட்டும் பார்த்துட்டு அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையா ஓடணும். கை தட்டு, வைராக்கியமா கை தட்டு. அதனாலதான் எத்தனை நிந்தனை அவமானம் வந்தாலும், எத்தனை மனுஷர்கள் விரோதமா எழும்பினாலும், நல்லவன் சொன்னவன் இன்னைக்கு என்ன ஃப்ராடுன்னு சொன்னாலும், இந்த அழைப்பில நிற்கிறபடினா இன்னைய வரைக்கும் வசனத்தை பிடித்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். கை தட்டு, இதை பார்க்கிற ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே வைராக்கியமாய் நில்லு. அவரிடத்தில் அன்பு கூறு, மோர் லவ் மோர் பவர். யார்கிட்ட அன்பாரு? மனுஷங்கிட்ட போய் அன்பா இருந்து அன்பாரு. மனுஷங்கிட்ட அன்பா இருக்கேன் சொல்லல, அன்பா அவங்களை நேசிக்கணும். தகப்பனை தவிர்த்து எவனையும் எவளையும் நேசிக்க கூடாது. விளங்குதா நான் சொல்றது? தகப்பனை தவிர்த்து யார்கிட்டையும் போக கூடாது. நம்மளுடைய லிமிடேஷன் எதிர் பெண்களோட பேசும்பொழுது இனி ஒரு தீர்மானம் எடுப்போம், ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். யார்கிட்ட பேசணுமா, ஒரு பேச்சில் ஒரு ஒரு லிமிடேஷன், அது நல்லது.
ஆம்பளைங்கிட்டே நீ அப்படிதான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஆம்பளை மட்டும் என்ன ஒழுகா, அவனும் பிரச்சனை தான். அவன் எதனா ஒன்று சொல்லிவிடுவான் போய் பின்னாடி. வாய காத்துக்கொள், நாவு காத்துட்டு பைபிள் படிக்க 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 படிக்க, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஊழியம் செய்ய செய்ய செய்ய, அவர் ஆலயத்தில் காத்திருக்க 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 அன்பு தகப்பன் மேலே கூடிக்கொண்டே இருக்கும். அந்த அன்பு தெய்வீகத்துக்கு நேராய் நடத்தி கொண்டே இருக்கும். அந்த அன்பு சரியான பாதையில் நடத்தும். அந்த அன்பு நீதியின் பாதையில் நடத்தும். அந்த அன்பு நம்ம கைவிடாது. அந்த அன்பு நமக்கு கெட்ட பேரை கொடுக்காது. அந்த அன்பு நம்மளை தூஷிக்காது. அந்த அன்பு ஒரு நாளும் ஒழியாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்குத்தான் சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும். உலக பிசினஸ்ல போயிட்டு அதையே அன்பு கூர்ந்து ஊழியத்தை விட்டுட்டு சர்ச்சை விட்டுட்டு பண ஆசையிலேயே அன்பு கூர்ந்தால் அது தீமையை கொண்டு வந்துடும். கர்த்தர் கர்த்தர் தான், அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் எனக்கு பெஸ்ட், அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அவருடைய ராஜ்யம் தான் எனக்கு முக்கியம், அவரை நான் அன்பு கூறுகிறேன். அதுதான் உபாகமத்தில் சொல்லப்பட்டது, முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு உண்மையோடு. சும்மா இந்த மனுஷனுக்கு ஜாலம் காட்டுற வேலைலாம் செய்யக்கூடாது. மனுஷன் முன்னாடி ஆக்ட் பண்ணுறது, ரொம்ப ஆராதிக்கிற ஏஞ்சல்ஸ் மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் விட்டுருவோம். முழு உண்மையோடு அவரே உண்மையாக, கொஞ்ச நேரம் பண்ணாலும் உண்மையாக, கொஞ்ச நேரம் வீட்டில் ஜெபம் பண்ணாலும் உண்மையாக, யோக்கியமாக, உன் மனசாட்சி குத்தக்கூடாது, யோக்கியமாக இருக்கணும். முழு இதயத்தோடு யோக்கியமாக எப்போ பார்த்தாலும் டிவி படத்தை பார்த்துட்டு, டிவி சினிமா சீரியலை பார்த்துட்டு, அதை பண்ணி இதை பண்ணி அப்புறம் ஆராதிச்சா எப்படி? கர்த்தர் தான் எல்லாரையும் நேசிப்போம், ஆனா அன்பு என் தகப்பனாகிய எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி எனக்காக மூச்சு விட்டு ஜீவனை கொடுத்த என் தெய்வம் மட்டும்தாயா அன்பு செலுத்துவேன். எல்லாரையும் நான் நேசிப்பேன், ஆனா என் முழு நேசம் என் தகப்பனுக்கு மட்டும்தான். கை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் 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 நன்மை கேதுவாய் செய்வார். எந்த மனுஷன் தீமையை யோசிச்சா, எந்த கூட்டம் நமக்கு தீமை நடக்கணும்னு நினைச்சிருச்சு, அவனுக்கு முன்னாடி அவரை நேசிக்கிற நமக்கு கர்த்தர் சகலத்தையும் நன்மையா செய்து முடிய பண்ணுவார். அவனுக்கு முன்பாய் நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். எந்த கடனால, எந்த போராட்டத்தால, எந்த வியாதியால வாழ்க்கையில பிரச்சனையோ கர்த்தர் அவைகளை மாற்றுவார், சகலத்தையும் நன்மையா செய்வார். இந்த 1-ஆம் தேதி இந்த சர்ச்சில் வந்திருக்கிற உங்களை பார்த்து, இந்த லைவா நீங்க பார்க்கிறத பார்த்து, அல்லது இந்த வீடியோ வாட்ஸ்அப்பை பார்க்கிற உங்களை பார்த்து, வீடியோ பார்க்கிற எல்லாரோடையும் கர்த்தர் பேசுறார், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வ, சகலத்தையும் செய்ய வல்லவ, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். இந்த வீடியோ பார்க்கும் பொழுதே உன் மீது ஒரு அற்புதத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். எந்தெந்த தீமைகளை சத்ரு விதைத்தானோ இன்றைக்கு கர்த்தர் அந்த மாசத்துல அந்த தீமையை நன்மையாய் மாற்ற போகிறார். உன் கட்டுக்கள் அவிழ்க்கப்பட போகிறது. சாபத்தின் வல்லமைகளை முறியடித்து இயேசுவின் ரத்தம் உன் மீது இறங்கி உனக்கு நன்மைகளை சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் நம்பிக்கையா இருக்கிறவங்க ஜோரா 3 முறை ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன என்ன கர்த்தர் இன்னைக்கு பேசினாரு சத்தமா சொல்லுங்க. சகலத்தையும் திருப்பி கொள்வாய், சகலத்தையும் செய்ய வல்லவ, சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும். தலைக்கு மேல கை தட்டி ஒரு நல்ல ஜோம் பண்ண நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில இன்னைக்கு இந்த 1-ஆம் தேதி என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஜெபிக்க வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறீர், அந்த ஜெபத்திலே கீழ்ப்படிந்து அதிகமாய் ஜெபிக்கட்டும். ரீபானா மாக்காடாதாரா, அழிவுக்கு இந்த பிள்ளைகளை விளக்கும், எங்களை விளக்கும் சுவாமி, எங்களை பாதுகாத்து கொள்ளும். ஆவியானவர் உம்முடைய விலையேற பெற்ற நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி இந்த 1-ஆம் தேதி சகலத்தையும் திருப்பிக்கொள். வித்தவுட் ஃபெயில் ரெக்கவர் ஆல். கர்த்தர் எல்லாத்தையும் பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளட்டும், எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ளட்டும். இந்த ஊழியத்தில் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்யும். அற்புதம் செய்றீங்கப்பா, அதிசயத்தை செய்றீங்கப்பா. ஏசப்பா, இந்த மழை காலத்தில் எந்த நோய்கள் வியாதிகள் வரக்கூடாது, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அந்த தேவைகளை சந்திங்கப்பா. என் பிள்ளைகளுடைய கடன்கள் வியாதிகள் மாறட்டும், அற்புதம் செய்யும். விரோதமாக எழும்புகிற ஆவிகளை மடகடியும் சுவாமி, எங்கள் பட்சத்தில் நின்று அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பிதாவே.